மருந்து கம்பெனி ஏற்பாடு செய்து தந்துள்ள பயணத்தின் வழியே ஆங்காங்கே திரையில் படம் ஓட்டிக்காட்டி மக்களை மகிழ்வித்து தங்கள் கம்பெனி மருந்துகளையும் விற்று செல்லும் ஒரு குழுவை பற்றிய படம் ஒன்ஸ் அபான் அ ஸ்டார். மருந்து விற்பனைக்காக ஊர் ஊராக பயணிக்கும் சினிமா திரையிடல் குழு ஆங்காங்கே ஸ்கிரீன் கட்டி படம் ஓட்டும் போது கூடவே லைவ் டப்பிங் செய்வார்கள். திரையில் பேசா படம் ஓட எதிரே டப்பிங் ஸ்கிரிப்ட் வைத்துக் கொண்டு பின்னணி குரல் கலைஞர்கள் நிகழ்த்து கலையாக பேசி திரைப்படத்திற்குள் நேரடியாக குரல் கொடுப்பார்கள். மக்களும் குரல் கலைஞர்களின் திறமையை கண்டுணர்ந்து சினிமாவை பொருத்தி ரசித்து கைதட்டி அரவாரிப்பார்கள். இடைவேளையின் போது முக்கிய நோக்கமான மருந்து விற்பனையும் ஜோராக நடக்கும். பல கீழ்திசை நாடுகளை ஒப்பிடும் போது நாமெல்லாம் தொழில்நுட்பத்தில் நிறைய வளர்ந்திருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நமது திரைப்படங்களில் 1930களில் டப்பிங் பேசும் முறை இருந்தது. முதன் முதலாக சென்னை எலக்ட்ரிக் தியேட்டரில் 1913 படம் திரையிட தொடங்கும் போது டப்பிங் இசைக்குழுவினர் துணையுடன் படம் திரையிட்டார்கள். சென்னை தங்கசாலையில் முதன் முதலாக இயங்க தொடங்கிய சினிமா சென்ட்ரல் திரையரங்கில் 1931 முதல் பேசும் படங்களான ஆலமாரா, காளிதாஸ் திரையிடப்படும் வரையிலும் இதே நிலைதான். பிறகு தொழில்நுட்பங்கள் பெருக பெருக நமது சினிமாக்கள் எவ்வளவோ முன்னேற்றங்களை காண தொடங்கின. ஆனால் தாய்லாந்து போன்ற நாடுகள் 1960களில் கூட மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே இருந்தன என்பதை ஒன்ஸ் அபான் எ ஸ்டார் திரைப்படம் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. இப்படியான சம்பவங்கள் தாய்லாந்து நாட்டில் 50-60களில் நடந்தது. 70களின் தொடக்கத்தில் சில காலம் நடந்தது. இந்த கட்டமைப்பை அடிநாதமாக கொண்டு 2.17 மணி நேர படமாக எடுத்திருக்கிறார்கள். தாய்லாந்து நாட்டின் பல்வேறு நிலப்பரப்பின் நெடிய பாதைகளில் நாமும் பயணம் செய்கிறோம். ஒரு மருந்து விற்பனைக்கான பயண சினிமா திரையிடல் குழுவில் டிராவலிங் பாமா, சினிமா யூனிட் முனித், மேன் மற்றும் காவ் ஆகிய 3 பேர் மட்டுமே இயங்கி வருகின்றனர். அவர்களின் ஒரே நேரடி டப்பிங் கலைஞரும் குழுவின் தலைவருமான மணித் பெண் கதாபாத்திரங்களின் குரல்களையும் அவரே வழங்கி வருகிறார். அவரது குரல் நடிப்பு பார்வையாளர்களுக்கு பிடித்திருக்கிறது என்றாலும் பெண்குரலை அவரே தரும்போது மட்டும் சில இடங்களில் அது பார்வையாளர்கள் மத்தியில் கேலி கிண்டலை உருவாக்குகிறது. குறைவான வருவாயில் அவர்களது பயணக்குழு சற்றே போராடி வருகிறது. அதனால் பெண் டப்பிங் கலைஞரை நியமனம் செய்ய நிறுவனம் ஏற்கனவே அனுமதி மறுத்துள்ளது. நிறுவனத்திற்கு தெரியாமல் அதற்கான அறிவிப்பையும் வெளியிடுகிறார்கள். ஏனெனில் பெண் டப்பிங் கலைஞரை வேலைக்கு சேர்ப்பதில் அவர்களது நிறுவனத்தில் அனுமதி இல்லை. ரியாங்கே என்ற பெண் வழியில் ஒரு நகரத்தில் அவர்களை சந்தித்து வேலைக்கு சேர்கிறார். அவர் ஏற்கனவே வேறொரு குழுவில் டப்பிங் கலைஞராக வேலை பார்த்தவராம். குழுவில் அவரது வருகைக்கு பிறகு அவர்களது மருந்து விற்பனை சூடு பிடிக்கிறது. ஹீரோவுக்கான குரலாக மணி பேச, ஹீரோயினுக்கான குரலாக ரியாங்கே தனது அனுபவத்தை கொண்டு மிகச்சிறந்த டப்பிங்கை வழங்குகிறார். இவர்களுடன் அந்த சிற்றுந்து போன்ற வேனில் அந்த இளம்பெண்ணும் பயணிக்கிறார். ஆங்காங்கே டேரா போட்டு தங்குமிடங்களில் அவர்கள் சமைத்ததையும் தயங்காமல் உடன் சாப்பிடுகிறார். அவர்களுக்கு போட்டியாக அப்பகுதியில் சுற்றி வரும் சினிமா திரையிடல் குழுவை எதிர்த்து போராடும் தேவையும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இவ்வளவுதான் இப்படம் என்றால் நிச்சயம் அது தாய்லாந்து சினிமா ஒரு பார்வை எனும் தலைப்பாக சூட்டப்படத்தகுந்த டாக்குமெண்டரியாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த படம் டாக்குமெண்டரி இல்லை, மிகச்சிறந்த மனித உறவுகளுக்கும் சிக்கல்களுக்கும் ஊடாடும் விறுவிறுப்பான கதையம்சம் உள்ளடக்கிய சர்வதேச தரத்துடன் கூடிய மிகச்சிறந்த சினிமாவாக உருவெடுத்திருக்கிறது இந்த திரைப்படம். இயக்குனர் நான்சி நிமிபுத் தனது முந்தைய படைப்புகளுக்காக தாய்லாந்து கலாச்சார அமைச்சகத்தின் சிறப்பு விருது பெற்றவர். கலாச்சார அமைச்சகத்தின் சிறப்பு விருது பெற்ற 5 பேரில் ஒருவராக கொண்டாடப்படுகிறார் நான்சி நிமிபுத். இந்த படத்தில் சினிமா திரையிடலுக்கான காட்டுப்பயணம், வழியில் பல்வேறு சிக்கல்கள், மக்களின் மாறுபட்ட கலாச்சாரம், புத்தபிக்குகளின் உள்ளூர் அரவணைப்பு மற்றும் அதிகாரம் உள்ளிட்ட அரசியல் நடப்பியல் உண்மைகள், தேசிய நடிகர் மீது மக்கள் கொண்டுள்ள அபிமானம் என ஒரு படத்திற்குள்ளாகவே ஒரு பயணத்தின் வழியே ஒட்டுமொத்த நாட்டின் ஆன்மாவையும் நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார் நான்சி. இந்த படத்தில் ஒரு முக்கிய காட்சி காட்டு வழியில் ஒரு ஆற்று வெள்ளம் குறுக்கிடுகிறது. அது மாவோயிஸ்ட்கள் கட்டுப்பாட்டு பகுதி வழியில் அவர்களிடம் சிக்கிக்கொள்ள அவர்களோ இவர்களிடம் சிநேகம் பாராட்டி மாட்டு வண்டிகளை ஏற்பாடு செய்து இவர்களது சினிமா திரை, புரோஜெக்டர்கள், பேட்டரிகள், மைக்ரோபோன்கள் போன்றவற்றை வண்டியில் ஏற்றி வெள்ளத்தின் ஊடே இவர்களையும் மாட்டு வண்டிகளில் ஏற்றி அழைத்துச் சென்று மலை கிராமங்களில் வாழும் மக்களுக்கு படம் ஓட்டிக்காட்ட உதவியாயிருக்கிறார்கள். அதேபோல வேறொரு பகுதியில் மாவோயிஸ்ட்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் ராணுவம் நிரந்தரம் முகாம் அமைத்துள்ள பகுதியில் அங்கு படம் ஓடிக்காட்டும் போது ஹீரோ மித்ர பஞ்சாயன் நாட்டுக்காக சண்டையிட்டு வெற்றியடையும் காட்சியில் உற்சாக வெள்ளத்தில் பார்வையாளராக அமர்ந்திருக்கும் ராணுவ தளபதி வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சி தரும் இடம் கைதட்டி ராணுவ அதிகாரிகளும் வீரர்களும் ஆரவாரிக்கும் அந்த இடம் உன்னதம். ஒரு காலகட்டத்தின் ஒரு நாட்டின் சினிமா சரித்திரத்தை சொல்ல வந்த இயக்குனர் தேசத்திற்கான சரித்திர கதை போன்ற வலிமையோடு நாட்டு பற்றியும் சேர்த்து சொன்ன விதம் தனிமேதி. இந்த படத்தில் மைய இணையாக ஊடுருவும் முக்கியமான ஒன்றையும் சொல்லியாக வேண்டும். தாய்லாந்தின் தேசிய நடிகராக கொண்டாடப்படுபவர் மித்ரசாய் பஞ்சா 1934 முதல் 1970 வரை தனது இளவயதிலேயே குறுகிய காலத்தில் 266 படங்களில் நடித்த அவரது படங்கள் என்றால் மக்களுக்கு கொள்ளை பிரியம். அதனாலேயே இந்த மருந்து கம்பெனி சினிமா திரையிடல் குழுவினர் அவரது படங்களையே அதிகளவில் திரையிட்டு மக்களிடம் நன்மதிப்பை பெறுகின்றனர். தாய்லாந்து அரசின் தங்கப்பதக்கம் விருது பெற்ற மித்ரசாய் பஞ்சாவை படப்பிடிப்பு தளம் ஒன்றில் நடித்துக் கொண்டிருக்கும் போது இக்குழுவினர் அவ்வழியே செல்லும் சமயத்தில் அவரை நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெறுவார்கள். அப்போது அவர் சொல்வார், உங்களை போன்ற குரல் பின்னணி கலைஞர்கள் தான் என்னை போன்றவர்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்றீர்கள். அதன்றாக எனது மனப்பூர்வமான நன்றி. திரும்பிய பிறகு கூட அவரை சந்தித்ததை மிகவும் பெருமையாக கருதுகின்றனர். ஏதோ ஒரு ஊரில் இந்த மருந்து கம்பெனி சினிமா திரையிடலின் போது மித்ரசாய் பஞ்சா படப்பிடிப்பின் போது ஹெலிகாப்டரில் இருந்து 300 அடி உயரத்தில் இருந்து விழுந்து தவறி விழுந்து உயிரிழந்து விட்டதாகவும் பின்னர் அறிகின்றனர்.
ரேடியோ செய்தி கேட்டு குழுவினர் கதறி அழுகின்றனர். மித்ரவின் இறுதி சடங்கிலும் கலந்து கொள்கின்றனர். இப்படத்தில் அவரது உயிரிழந்த உடலை காணவரும் மக்கள் கதறி அழுவதை பார்க்கும் போது நம்ம ஊர் கேப்டன் விஜயகாந்துக்கு இறுதி சடங்குக்கு உணர்வு பூர்வமாக மக்கள் கலந்து கொண்டு கதறி அழுத காட்சிகளை நினைவுக்கு வருகின்றன. அவ்வப்போது இன்ஸ்பெக்ஷன் வரும் கம்பெனி மேலாளர் ஈச்சன் ஒரு முறை ஒரு சிறுநகரத்தில் வண்டி ஓய்வில் இருந்தபோது அங்கு ஆய்வு மேற்கொள்ள வருகிறார். அப்போது சினிமா உபகரணங்கள், மருந்து விற்பனை கையிருப்பு, விற்பனை நிலவரம் போன்றவற்றை ஆய்வு மேற்கொள்கிறார். சிற்றுந்து போன்ற அந்த வேன் உதிரி பாகங்கள் எல்லாம் உறுதியாக இருக்கின்றனவா என்பதை ஆய்வு செய்ய வண்டியை சுற்றி சுற்றி வரும்போது பெண் டப்பிங் கலைஞரை அவர் கண்ணில் மாட்டாமல் மறைக்க முயற்சிக்கும் இடம் உச்சபட்ச காமெடி. வேறொரு நகரத்தில் படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த பெண் டப்பிங் கலைஞர் விதிகளை மீறி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்பதை அறிந்து கையும் களவுமாக இவர்கள் சிக்குகிறார்கள். அதன் காரணமாகவே அதன் பிறகான ஒரு பயணம் கடைசி பயணமாக அமைவதும், அந்த ஒரு கடைசி பயணத்தில் ஒரு திருவிழாவின் போது திரையிடப்படும் ஹெலிகாப்டர் விபத்தில் திடீர் மரணம் ஏற்பட்ட நடிகர் மித்ர சாய்பஞ்சாவின் நடிப்பிற்கு உயிர் கொடுத்து பார்வையாளர்களின் உள்ளம் உருக்கும் விதமாக நடித்த தங்கள் நிறுவனத்தின் மருந்து பயணக் குழுவின் டப்பிங் கலையில் அபரிதமான திறமையை நேரில் கண்டறிந்து போட்டிக் குழுவினர். பொதுமக்கள் மட்டுமல்ல, அவர்களின் அன்புக்கு கம்பெனி மேலாளர் எச்சன் அடிபணிவதும் தனிக்கதை. இக்குழுவில் இணையும் பெண் டப்பிங் கலைஞரை பொறுத்தவரை தன் வாழ்க்கையில் ஒரு அலுவலக செக்ரட்டரியாகவோ அல்லது அலுவலக எழுத்தராகவோ வர வேண்டும் என்பதுதான் அவரது லட்சியமாம். தட்டச்சு பயிலவும் அதற்கான வேலையை தேடவும் தேவையான பொருட்செலவுக்கான வருவாய்க்காகத்தான் இந்த வேலையில் ஈடுபடுவதாக அவர் தெரிவிக்கிறார். அதே நேரம் சினிமா ஹீரோயின் குரல்களுக்கு கச்சிதமாக பொருந்தி அவர்களது வேலைக்கு உறுதுணையாக இருப்பதில் முழு ஈடுபாடு காட்டுகிறார். ஒரு அலுவலகத்தில் ஒரு பெண் பணியாளர் நுழைந்தால் அங்கு உள்ளும் புறமுமாக என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடுமோ அதையெல்லாம் அந்த பெண் பணியாளர் எதிர்கொள்ளத்தான் செய்கிறார். ஆனால் அவரது லட்சியத்திற்கும் மரியாதைக்கும் எந்தவித குறைபாடுமின்றி அந்த குழுவினர் அவரை மிகவும் கண்ணியமாக நடத்துகிறார்கள். இதற்கிடையில் தான் மனித் மற்றும் காவ் இருவரும் ருயாங்கே காதலில் விழுகிறார்கள். அத்தகைய நிலையில் அவர் என்ன முடிவெடுத்தார், அவர் அதை தாண்டி தனது லட்சியத்தை நோக்கி சென்றாரா என்பதை எல்லாம் முழுநீள திரைப்படத்தின் முக்கால் பங்கு திரைக்கதையில் மையம் கொள்கிறது. பெண் டப்பிங் கலைஞர்களுக்கு மட்டுமல்ல, இந்த குழுவில் இருக்கும் ஒவ்வொரு ஆண்களுக்குமே ஒவ்வொரு லட்சியம் இருப்பதை காண முடிகிறது. ஆண்களின் உலகத்தில் தொடங்கும் சினிமா காலங்கள் மாறிய பிறகு பெண்ணின் தயாரிக்கிறப்புகளாக நிறைவேறிய விதத்தில் இத்திரைப்படம் சர்வதேச தரத்தோடு மிளிர்கிறது. பின்னணி குரல் கலைஞர்களுக்கான கௌரவமாகவும் உலகின் சினிமா என்ற பெருமையும் இப்படம் திகழ்கிறது. பச்சை பசேல் என்ற தாய்லாந்து நிலவியல் காட்சிகளை அள்ளித்தரும் ஒளிப்பதிவாளர் தீராவத் ரஜிந்தம் கேமராவின் துணையோடு இயக்குனர் நான்சி நிமிபுது மனித அன்பின் தோரணங்களாக கட்டி தங்கவிட்டுள்ள ஒரு நிறைவான சினிமாவான ஒன்ஸ் அப்பான் எ ஸ்டார் நெட்ஃபிளிக்ஸில் காண கிடைக்கிறது.